கடந்த 35 வருஷமா பிரான்சையே கதிகலங்க வைத்த லீ கிரெல்லேங்கிற சீரியல் ரேபிஸ்ட் அப்புறம் மர்டர் செஞ்சவரோட கேஸை கடந்த வாரம் தான் கிராக் பண்ணாங்க. இவர் மொத்தம் 6 ரேப் அப்புறம் 4 மர்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. போன வாரம் வரைக்கும் இந்த கொலகாரம் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் இந்த கேஸை லீ கிரெல்லே கேஸ்னு அழைக்கப்படுது. ஏன்னா ஃப்ரான்ஸில் லீ கிரெல்லேனா முகத்தில் பயங்கரமாக தழும்பு இருக்காளுன்னு அர்த்தமா. இந்த கேஸை எப்படி கிராக் பண்ணாங்கன்னு பார்ப்போம் வாங்க. பாரிஸில் 1986 ஏப்ரல் 8ஆம் தேதி சேராங்கிற பொண்ணு நார்மலாக வீட்டுக்கு போகிறதுக்காக அவள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க லிஃப்டில் ஏறியிருக்கா. அப்போ இந்த பொண்ணு கூட என்ன ஒரு ஆள் தன்னை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு கூறி அந்த பொண்ணை ஏமாற்றி பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சின்ன பொண்ணுனு கூட பார்க்காம ரேப் பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிட்டா. இந்த கேஸ் பயங்கரமாக பரபரப்பாகுது. ஆனால் குற்றவாளியை போலீஸால் கண்டுபிடிக்க முடியலை. இந்த இன்சிடெண்ட் நடந்த 1 மாதத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு 11 வயசு பொண்ணு பாரிஸில் அந்த பொண்ணோட பில்டிங் பேஸ்மெண்ட்டில் ரேப் பண்ணி கொலை செய்யப்படுறா. ஆனால் இந்த தடவை கொலை செஞ்சவனை அந்த பொண்ணோட தம்பி பார்த்துட்டான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கொலையாளியோட அடையாளத்தை சொல்லி ஒரு ஸ்கெட்சாக வரைஞ்சி ஃப்ரான்ஸில் உள்ள அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்லையும் மாட்டப்படுது. இந்த வரைபடத்தை வச்சுமே 1986 1992 வரைக்கும் இந்த 2 ரேப் கேஸை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 வருஷம் கழித்து 1996 ஒரு புது ஜட்ஜ் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி சம்பவம் நடந்த இடத்துல ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ண உத்தரவிடுறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு முக்கியமான தடையும் சிக்குது. அது கொலகாரனோட டிஎன்ஏ. இவரோட டிஎன்ஏவை வச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது 1986 1996 வரைக்கும் நடந்த குற்றங்களை எந்த கேஸெல்லாம் கண்டுபிடிக்காமல் இருக்குதோ அந்த கேஸோட இந்த டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் தெரிய வருது. இவரோட டிஎன்ஏ எத்தனை குற்றங்களோட மேட்ச் ஆச்சுன்னு தெரியுமா? 1987 21 வயசு ஜெர்மன் பொண்ணு ஏயு பேரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களும் இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஓனரும் கொலை செய்யப்பட்டாங்க. அதில் இவரோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. அதே வருஷம் இன்னொரு 14 வயசு பொண்ணு கொல்லப்படுறாங்க. அங்கேயும் இவரோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. 1994 ஒரு 11 வயசு பொண்ணு அப்புறம் ஒரு 19 வயசு பொண்ணு அதே ஆண்டில் வெவ்வேறு காட்டில் ரேப் செய்யப்படுறாங்க. அதில் அந்த 19 வயசு பொண்ணு கொலை செய்யவும் படுறாங்க. இத்தனை கேஸில் இவர் தான் கொலகாரன்னு தெரிஞ்சாலும் இந்த வருஷம் 1 ஆகஸ்ட் வரைக்கும் கொலகாரனை கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இவங்களுக்கு கடைசியாக இன்னொரு க்ளூ கிடைக்குது. அது என்னென்னா, இந்த கொலை செஞ்சவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் அப்புறம் பேராமிலிட்ரின்னு சொல்லப்படுற நாட்டுக்குள்ளே நடக்கிற கலவரத்தை கட்டுப்படுத்துகிற மிலிட்ரியில் வேலை பார்க்குறவன்னும் தெரிய வருது. 1986 வரைக்கும் வேலை பார்த்த 750 உள்நாட்டு இராணுவ வீரர்களை இந்த கொலைக்கேஸில் சந்தேகப்படுறாங்க. கடந்த வாரத்தில் இந்த அத்தனை பேரையும் க்வெஸ்சன் பண்ணுறாங்க. இத்தனை ஆஃபீஸர்ஸ்லேயும் ஒரே ஒருத்தவரை மட்டும் மிஸ் ஆகுறாராம். அவர் 59 வயதான ஃப்ரான்காயிஸ் வெராவே. இவருக்கு கல்யாணம் ஆகி மனைவி 2 குழந்தைங்களோட ரொம்பவே டீசெண்டாக வாழ்ந்து வந்தான்னு இவரோட அக்கம் பக்கம் வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க. இவரை தேடி இவர் வீட்டுக்கு போனப்போ தான் தெரிஞ்சுது 27ஆம் தேதியோடு இவர் வீட்டில் இருந்து மிஸ்ஸிங்னு. கடந்த புதன்கிழமை ஃப்ரான்ஸில் இருக்கிற கிராஃப்டூர் ராய்ங்கிற இடத்துல இவரோட ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சான். அங்கே போய் பார்த்தா இவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாராம். கடைசியாக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருக்காரு. அந்த லெட்டரில், நான் தான் பல கொலைகள் அப்புறம் ரேப் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோடய மனநிலைமை கொஞ்சம் சரியில்லை. ஆனால் 1997 என்னை நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு குற்றமுமே நான் செய்யலைன்னு சொல்லிட்டாரான். ஆனால் இவர் இந்த லெட்டரில் எத்தனை கொலை அப்புறம் ரேப் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை. கடந்த 35 வருஷமாக கண்டே பிடிக்க முடியாத கேஸை கண்டுபிடிச்ச இன்வெஸ்டிகேட்டர் நத்தாலேட்டர்க்கியே கோர்ட் பாராட்டுச்சான். இந்த கேஸில் இருந்து நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது, எவ்வளோ பெரிய வல்லமையும் நீதி தேவதைக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உங்களை வந்து சேரும்.